இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் பாலியல் துன்புறுத்தல்களும் கொடுமைகளும் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகளும் நடந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதுமே அது நடந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது ஏன் இது உலகம் கவனம் ஈர்த்திருக்கிறது என்றால், பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஏவுவது, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை செய்வது பாஜகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் என்பதுதான் இந்த தேசத்தின் வெட்கக்கேடு. சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மனிஷா என்ற சிறுமியை மிக மோசமாக கூட்டு பாலியல் வன்முறை செய்தார்கள். அந்த வன்முறையில் ஈடுபட்ட குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக ஓடோடி சென்றவர்கள் யார் என்றால் மானங்கட்ட யோகி, உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர். இந்த தேசத்தின் அவமான சின்னம் யார் என்றால் யோகியும் மோடியும் மட்டுமே. தேச பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் துன்பங்களும் வன்முறைகளும் எங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் மோடியும் யோகியும் ஓடிப்போய் ஓடிப்போய் குற்றவாளிகளை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று காஷ்மீர் மாநிலத்தில் ஆசிஃபா என்ற பெண்ணை இந்து கோயிலில் வைத்து ஆறே வயது நிரம்பி அந்த குழந்தையை கூட்டு பாலியல் வன்முறை செய்தார்கள். செய்தவர்கள் வேற யாரும் இல்லை, இந்து சகோதரர்கள். அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அந்த குற்றவாளிகளை கைது செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோடும் அந்த குற்றவாளிகளுக்காக அந்த மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய நீண்ட போராட்டத்தை நடத்தினார்கள். பிஜேபியை சார்ந்த மந்திரி, அதுவும் மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், இந்திய தேசத்தின் கொடியை கையில் பிடித்துக் கொண்டு ஊர்வலமாக சென்றார்கள். உலகமே பார்த்து வியந்தது, என்னடா இந்தியாவில் ஒரு குழந்தைக்கு பாலியல் வன்முறை நடந்திருக்கிறது, அந்த குழந்தை மோசமாக இறந்திருக்கிறார், அந்த குழந்தையை வன்முறை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றால் அந்த குற்றவாளிகளை பிஜேபியின் மந்திரியை காப்பாற்று விதமாக வீதிகளில் இறங்கி போடி கொண்டிருக்கிறார் என்று நாடே தேச இந்திய தேசத்தை பார்த்து ஆச்சரியமாக பார்த்தது. நீங்க குறிப்பாக பஞ்சாபிலாக இருக்கட்டும், இல்ல கேரளாவாக இருக்கட்டும், ஹரியானா போன்ற மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெறும் போது 24 மணி நேரத்துக்குள்ளாக அந்த குற்றவாளிகளை பிடித்து விடுகிறார்கள். ஆனால் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் மட்டுமே குற்றவாளிகளை தொடர்ந்து காப்பாற்றிக் கொண்டு வருகிறார்கள். இதுதான் வித்தியாசம் என்பது. பெண்கள் மீதான பார்வை, பிஜேபிக்கான பார்வை என்பது பாலியல் ரீதியான பார்வை. பெண்கள் என்றால் ஆண்களுக்கு ஆண்களிடம் அடிமையாக வாழ வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு மனு தர்மத்தின் அடிப்படையில், மனு நீதியின் அடிப்படையில், மன சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியோ அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்த தேசத்தை ஆண்டார்கள். அதனால்தான் பெண்களுக்கு எதிராக எந்த குற்றங்கள் வன்முறைகள் நடந்தாலும் அதை தடுக்கும் விதமாக வரதட்சணை கொடுமையிலிருந்து பெண்களை காப்பாற்றுவதற்காக சட்டங்கள் கொண்டுவரப்பட்டது. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை காப்பாற்றுவதற்காக சட்டங்கள் கொண்டுவரப்பட்டது. பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டது. நிர்பயா என்ற பெண்ணை டெல்லியில் மிக மோசமாக பாலியல் பலாத்காரம் செய்து கொன்ற பொழுது நிர்பயா என்ற பெயரிலேயே ஒரு நிதியை உருவாக்கி இந்தியா முழுவதும் பெண்கள் எங்கு பாதித்தாலும் அந்த பெண்களுக்கு நிவாரண நிதியை கொடுக்க வேண்டும் என்ற நிதியை உருவாக்கியது. ஆனால் மோசமான மோடி அரசாங்கம் என்ன செய்தது என்றால் அந்த நிதியை குறைத்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அந்த நிதியிலிருந்து சிறையை அமைத்தார்கள். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் அமித் மோனிஷா பாதிக்கப்பட்டாலே அந்த சிலையை போய் காப்பாற்றியது அந்த குழந்தையை. மிக மோசமாக பெண்கள் மீதான பார்வை, குறிப்பாக மோடிக்கு, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்கிறார். பெண் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், பெண் குழந்தைகளுக்கு கல்வி தர வேண்டும் என்கிறார். பெண் குழந்தைகள் காப்பாற்ற வேண்டும் என்றால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்த மனிஷா ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்த பெண், இந்து தர்மப்படி அந்த குழந்தையை புதைக்க வேண்டும் என்ற அந்த தாயும் தந்தையும் கதறினார்கள். அந்த பெண்ணின் உடலை கூட அந்த குடும்பத்தாரிடம் தராமல் காவல் அதிகாரிகளை வைத்து புதைத்து விட்டனர். பெண் குழந்தைகள் கல்வி என்கிறார். இங்கே சமீபத்தில் தமிழகத்தில் அனிதா என்ற ஒரு இந்து பெண் இறந்து விட்டால் நீட் தேர்வின் காரணமாக. எல்லா இடங்களும் பெண் குழந்தைகள், இந்து பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். நாங்கள் இந்துக்களுக்கானவர்கள், இந்துக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் பேசுறாங்களே, வேல் யாத்திரை நடத்துறாரு இன்னைக்கு,
உங்க வேலும் தமிழ்நாட்டில் பலிக்காது, வாழும் தமிழ்நாட்டில் பலிக்காது. ஏன்னா நீங்க போடுறதெல்லாம் வேஷம்னு மக்களுக்கு நல்லாவே தெரியுது. அஞ்சு பேர் நாலு பேர் கூட்டிட்டு வேல் யாத்திரான்றீங்க. வேல் யாத்திரை என்ன தெரியுமா? எங்கள் அன்பு சகோதரி வித்யா கணபதி, மகிளா காங்கிரசின் மாநில துணைத் தலைவி, முருகர் மேல் பக்தி உள்ளவங்க, மத்த எல்லாரும் பக்தி உள்ளவங்க, வெறும் காலில திருத்தணில இருந்து திருச்செந்தூர் வரை நடந்து போவாங்க வேலை புடிச்சுக்கிட்டு. இதை நான் பார்த்திருக்கேன் வருஷம் வருஷம். இதுதான் கடவுள் மீது உள்ள பக்தி. இன்னைக்கு இவங்க காலில் ஷூ போட்டுக்கிட்டு வேலை கையில பிடிச்சுக்கிட்டு போறாங்க வேல் யாத்திரைன்னு. அந்த வேன்ல மோடியோட போட்டோ. மோடி தான் முருகரா? நாம் முருகர் நம் கையில் இருக்கும் போது, வேல் நம் கையில் இருக்கும் போது வேலை யாரும் அரெஸ்ட் பண்ணல. இன்னைக்கு வேலை, முருகரின் வேலை இன்னைக்கு காவல் அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. இந்த மோடி எப்படிப்பட்ட மோடி, எப்படிப்பட்ட பிஜேபின்னா, கடவுளின் ஆயுதத்தையே அரெஸ்ட் பண்ற நிலைமைக்கு இன்னைக்கு பிஜேபி கொண்டு போய் நிறுத்திருக்கு கடவுள்களை நடு ரோட்டில். அது மட்டுமல்ல, இந்த மதுவதிகள் ஒரு அக்கா எப்ப பார்த்தாலும் பிஜேபியில கேக்கான பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்கு யூடியூப்ல. எஸ் வி சேகர் அவர்கள் பெண் பத்திரிகையாளரை பற்றி மிக மோசமான முறையில் பேசினார். அந்த அதை கண்டித்து பெண் பத்திரிகையாளர்களும் ஆண் பத்திரிகை சகோதரர்களும் மிகப்பெரிய போராட்டத்தை எஸ் வி சேகர் வீட்டின் முன்பாக நடத்தினர். ஆனால் என்ன நடந்துச்சு, அவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணாங்க. அதற்கு பின்பாக எடப்பாடி என்ன பண்ணாரு, அந்த எஸ் வி சேகருக்கு நாலு பால் பாக்கெட் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. பெண்களை இழிவுபடுத்துகின்ற யாராக இருந்தாலும் ப்ரொமோஷன் கொடுக்கிற இடத்துலதான் மோடி இருக்காரு, ப்ரொமோஷன் கொடுக்கிற இடத்துலதான் எடப்பாடி இருக்காரு. சண்முக சுப்பையான ஒரு கேவலமான மனுஷன், ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக, ஒரு மாதத்துக்கு முன்பாக தன் வீட்டில் அருகில் இருக்கின்ற ஒரு இந்து பெண்ணின் வீட்டின் முன்பாக, வாசலின் முன்பாக யூரின் பாஸ் பண்ணார். எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஊடகங்கள் வந்து பத்திரிகை வந்துச்சு. அவருக்கு கிடைச்சது என்ன தெரியுமா, மோடி அரசாங்கத்தில் ப்ரொமோஷன். எய்ம்ஸ் என்ற மருத்துவமனையில், மருத்துவமனையை மதுரையில் அமைப்பதற்காக ஆலோசனை குழுவில் உறுப்பினராக அமைக்கப்பட்டார்கள். பெண்களை யாரெல்லாம் இழிவுபடுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுப்பேன் என்று கண்ணம் கட்டி கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். பெண்களை யாரெல்லாம் அவமானப்படுத்துவார்களோ அவர் வீட்டுக்கெல்லாம் நாலு பால் பாக்கெட் அனுப்புவேன் என்று கண்ணனு போட்டுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள். இதுதான் இந்த தேசத்தின் நடந்து கொண்டிருக்க மிக கொடூரமான விஷயம். சமீபத்தின் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மனுஸ்மிருதியை பத்தி பேசிவிட்டார் என்பதற்காக பிஜேபி இருக்கின்ற நாலு நண்டு சிண்டுகள் எல்லாம் ஆடியது தமிழ்நாட்டில். நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன், தயவுசெய்து மனு தர்மத்தை எடுத்து படித்து பாருங்கள். கணவன் இறந்து விட்டால் மனைவியை சிறையில் ஏற்ற வேண்டும் என்று ஒரு தர்மத்தை, மனு தர்மத்தில் தான் சொன்னீர்கள். 2000 வருடங்களுக்கு முன்பாக பெண்களை கணவன் இறந்து விட்டால் அந்த சிறையில் மனைவியை உயிரோடு கொண்டு போய் கொளுத்தினார்கள். இதுதான் மனு தர்மம் தான் சொல்லுச்சு. ஆனா அந்த சதியை தடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் அரசாங்கம் சதி தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதே போன்று குழந்தைகள் பாலியல் விவாகங்களை கொண்டு வந்த, திருமணங்களை கொண்டு வந்தார்கள். அதுவும் மனு தர்மத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. 5 வயசு 6 வயசு குழந்தைய திருமணம் செய்து வைப்பது, 60 வயசு 40 வயசு ஆட்களுக்கு. அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக பாலியல் விவாகம் தடுப்பு சட்டத்தை காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது. விதவை திருமணம் கிடையாது. மனு தர்மத்தில் ஒரு பெண் விதவை ஆனால் வீட்டில் அடைந்து கிடக்க வேண்டும், வெள்ளை துணி அடைஞ்சுக்கிட்டு மொட்டை போட்டு வீட்டில் உட்காரணும். மது வந்தினி உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன், இதுதான் மனு தர்மத்தில் இருந்துச்சு. பெண்களுக்கான மறுமணத்தை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று, பெண்களுக்கான உரிமை அது என்று போராடியவர் பெரியார் அவர்கள். பெண் குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தது காமராஜர் அவர்கள். இன்றைக்கு பெண் குழந்தைகள் கல்வி கற்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார் மோடி. அதனால்தான் கொண்டு வரப்பட்டிருக்க நீட்டினால நிறைய பெண் குழந்தைகள் நாம் தினமும் தினந்தோறும் இழந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தேசத்தின் மிக மோசமான சிந்தனைவாதிகள், மத ரீதியாக இந்த தேசத்தை பிளவுபடுத்துகின்றவர்கள், ஜாதிய ரீதியாக பிளவுபடுத்துகின்றவர்கள், இன ரீதியாக பிளவுபடுத்துகின்ற பிஜேபியை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் வரும் காலங்களில் பதிலடி கொடுக்கப்படும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சமீபத்தில் அக்கா ஜோதிமணி அவர்கள் கூட ஊடக விவாதங்களில் பங்கேற்கும் பொழுது ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று கூட பார்க்காமல் மிக மோசமாக பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் கருணாகராஜன் நடந்து கொண்டார். இதெல்லாம் எதை காட்டுகிறது, ஒரு நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் சார்பாக குரல் எழுப்புகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட
வெறுப்பு அரசியல் மூலமாக அவமானப்படுத்துவோம் என்பதை அவர்கள் வெளிச்சமாக காட்டுகின்றார்கள். இன்றைக்கு அதன் அடிப்படையில் திமுக கட்சி உட்பட காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் ஊடக விவாதங்களில் பங்கேற்க மாட்டோம் என்ற ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இது போன்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளும் குற்றங்களும் நடைபெறுமே ஆனால் மிகப்பெரிய புரட்சியை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் பெண்கள் கையில் எடுப்போம். வீதியில் ஒரு பிஜேபியை சார்ந்தவர் கூட நடமாட முடியாது என்பதை எச்சரிக்கின்றேன். நான் மிக மோசமான இன்றைக்கு பொருளாதார நிலை பாதிப்படைந்திருக்கிறது, மக்களுக்கு வாங்கும் சக்தி குறைந்திருக்கிறது. நீங்க வேல் யாத்திரை போறீங்களே, வேல் யாத்திரையால் ஜிஎஸ்டி தமிழகத்துக்கு வரப்போகின்ற ஜிஎஸ்டி வரப்போகிறதா, நிலுவையில் இருக்கின்ற ஜிஎஸ்டி பணம் இங்கே வரப்போகிறதா, இல்ல கொரோனாவில் அன்றாடம் மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உயிரை காப்பாற்றப் போகிறீர்களா, இல்ல தக்காளி வெங்காயத்தின் விலை குறைய போகிறதா, உங்கள் வேல் யாத்திரையால் என்ன நடக்க போகுது? நீங்க வேல் யாத்திரையை முன்னெடுத்திருப்பதற்கு கடவுளின் பெயரால் மதக்கலவரம் தூண்டுவதற்காக மட்டுமே. ஆனால் தமிழக மண் கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் சிறந்த மண், உங்களை நாங்கள் விரைவில் மிக மிக விரைவில் விரட்டடிப்போம் என்று கூறிக்கொண்டு இவ்வாய்ப்பினை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இங்கு வந்திருக்கின்ற மகிழா காங்கிரஸ்